ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இப்போ பேனில் சேர்த்துடலாம். மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் போல் அவலை வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் எந்த டைப் அவல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு அவல் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வரட்டும். 2 நிமிஷத்துலேயே அவல் வந்து நல்லா வறுபட்டு வந்திருக்கும். கையில் எடுத்தீங்கன்னா இந்தளவுக்கு உடைக்க வரணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடல் எடுத்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடல் தான் எடுத்திருக்கேன். இதையும் 1 நிமிஷம் போல் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். வறுக்காத வேர்க்கடலாம் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக வறுத்துட்டு செய்யும் போது அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைக்க வரும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 1 நிமிஷம் போல் இருந்தால் போதும். 1 நிமிஷத்துலேயே வேர்க்கடலை வந்து நல்லா சூடாகி வந்திருக்கேன். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்லா வெடிச்சு வருது. எல்லாம் எல்லாம் நல்லா வெடிச்சு வரட்டும். எல்லாம் வெளில வெடிச்சு வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சுருக்கேன். தோலோடவே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையை அரைக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சாச்சு. 1-2 வேர்க்கடலை முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே மிக்சி ஜாரில் அவல் சேர்த்துருக்கேன். அவல் நல்லா ஆறி வந்திருக்கு. எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடய வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இது நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் நல்லா மையை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும், இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வச்சுருங்க. பேனில் வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது பாக எடுக்கணும் கிடையாது, இது நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதோடவே நம்ம அவல் சேர்த்துடலாம். அவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவளும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம 1 கப் தண்ணி ஊற்றணும், சரியாக இருக்கும். இனிப்பும் சரியாக இருக்கும். இப்போ இதோடவே நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எள்ளு வந்து டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, வறுத்துட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பொடியாக நான் கட் பண்ணேன். முந்திரி, பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது போல் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஓரளவுக்கு ஆறட்டும், ரொம்ப ஆறக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் இது போல் கப் எடுத்திருக்கேன். கப் இல்லைன்னா சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அப்படியே சும்மா லட்டு பிடிச்சி கொடுக்கலாம். கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து வச்சுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்க வேண்டாம். நல்ல ஒரு ஷேப் வந்துடும். அப்போ குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ டைரெக்டாக இது பிளேட்டுக்கு திருப்பிடலாம். நெய் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக பிளேட்டில் திருப்பிடலாம். இப்போ லைட்டாக தட்டினிங்கனாலே ஈஸியாக வந்துடும். இது போலவே எல்லாத்தையும் பண்ணிடலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.